165 ஆண்டுகால பழமை வாய்ந்த அரசு பள்ளி பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்களிப்பால் புது பொலிவுடன் காணப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ஆர்வி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 1855 ஆண்டு துவக்கப்பட்டு 165 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக திகழ்கிறது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற இப்பள்ளியை சீர்படுத்தும் நோக்கத்துடன் ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து சுமார் 20 லட்சம் ரூபாயில் சிமெண்ட் தளங்கள், மலர் செடிகள், மரங்கள் அமைத்து பள்ளியின் சுற்றுச்சூழலை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தினர். சிதிலமடைந்த சுவர்கள், மேற்கூரைகளை சரி செய்து வர்ணம் தீட்டி சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்போது இப்பள்ளி புது பொலிவுடன் காணப்படுகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம் மற்றும் சிறுபான்மையினர் பயில உருதும் கற்றுத்தரப்படுகிறது. இதன் காரணமாக இந்த வருடம் ஏராளமான மாணவர்கள் இப்பள்ளியில் சேர்ந்து பயின்று வருகின்றனர். நான் 6th இங்கே தான் படிக்கிறேன். இப்போ 12th படிச்சுட்டு இருக்கேன். முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க எங்கள் டீச்சர்ஸு சாரெல்லாம் சேர்ந்து. அப்புறம் வந்துட்டு இந்த மரம் அது இதெல்லாம் நட்டிருக்காங்க. நல்லா சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்குது. இப்பள்ளியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர், கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள், இப்போ இது பொதுமக்கள் வந்து நங்களூர் போல கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கான மதிப்பிலான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.